சின்ன ஒரு பின்னளவு தான் வந்து அப்டேட் கொடுத்துருப்பேன். ஆனால் இந்த வீடியோவில் அப்படி கிடையாது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா என்ன பிராண்டு, அப்புறம் வந்து நான் ஆல்மோஸ்ட் வந்து இந்த என்ன பைக்னு நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணிடுவீங்க. நான் லாஸ்ட்ல வந்து டியூப் டைம்னு சொன்னேன், இந்த பிராண்டு சொன்னால் நீங்கள் ஈஸியாக வந்து என்ன பைக்னே கெஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் அது வந்து என்ன சொல்றது, எனக்கு சஸ்பென்ஸாக இருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன பிராண்டு என்ன பைக்னே நான் பிராண்டு சொல்லிடுவேன், என்ன பைக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சாலும் அது என்ன கலர்னு உங்களுக்கு தெரியாது இல்லை, அதுதான் ஒரு சஸ்பென்ஸ். அது என்ன கலரு ஏது என்னன்ட்டு நீங்கள் டெலிவரி டெலிவரி எடுக்கும்போது நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக வந்து இதுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா டெலிவரி வீடியோவாக தான் இருக்கும். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போடுவேன் கண்டிப்பாக. ஏன்னா வந்து டெலிவரி எப்போனே தெரியாது, ஏன் இவ்வளோ டைம் எடுக்குது டெலிவரிக்கு அப்படின்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இது என்ன பிராண்டு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த பிராண்டை பற்றி சொல்லணும்னா, இது எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச ஒரு பிராண்டு, இன்ஃபேக்ட் ஒரு கிரேஸ்னே சொல்லலாம் இந்த பிராண்டு மேலே. நார்மலாக இருக்க எல்லா ஒரு மிடில் கிளாஸாக இருக்கட்டும், ஒரு ஹை கிளாஸாக இருக்கட்டும், எல்லா பசங்களுக்குமே இந்த பிராண்டை பிடிக்காதுன்னு யாருமே சொல்லவே மாட்டாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் இந்த ஒரு பைக்கு கிரேஸ் இருக்கவங்களுக்கு தெரியும், டாப் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கிரேஸ் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% பாய்ஸ்க்கு வந்து ஒரு ரெண்டே ரெண்டு கிரேஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட், செகண்ட் ஒன் கேடிஎம், இந்த ரெண்டே ரெண்டு கிரேஸ் தான் இருக்கும். இதில் என்னோட கிரேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட். ஆல்மோஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு நான் என்ன பைக் எடுக்க போகிறேன்ட்டு, கண்டிப்பாக ராயல் என்ஃபீல்ட் தான். நான் கேடிஎம் பக்கம் நான் போயிருக்கலாம், ஏன்னா இதை விட கொஞ்சம் அட்வான்ஸாலாம் நிறைய கேடிஎம்ல வந்துருச்சு, நிறைய இல்லை அப்போவே வந்துருச்சு. நான் ஏன் போல கேடிஎம் பக்கம்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க கிரேஸை வந்து என்னால் அந்த சைடு எடுத்துகிட்டு போக முடியல. ஏன்னா வந்து கேடிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷின் மாதிரி இருக்கும், ஒரு ரோபோ மாதிரி இருக்கும். நம்ம சும்மா உட்காந்தாலே போதும், அதுவே கூட்டின்னு போகிற மாதிரி இருக்கும், அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு மிஷினு. ஆனால் என்ன சொல்கிறது, அதில் இருக்க கிரேஸும் கொஞ்சம் இருக்குது, ஆனால் இல்லைன்னு நான் சொல்ல. எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த ராயல் என்ஃபீல்டை பார்த்து 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 அவ்வளோ ஒரு கிரேஸ் ஆகிட்டு, அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து திரும்பியும் ராயல் என்ஃபீல்டு அப்படின்ற ஒரு இதில் வந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன ப்ராப்ளம் இருக்கும், என்ன ப்ராப்ளம் இருந்தால் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பைக்கும் வந்து ராயல் என்ஃபீல்டு தான், அதனால் எந்த பைக்கும் வந்து இருந்துச்சுன்னா எனக்கு ஒன்றும் பெரிய இதுவும் இல்லை. கேடிஎம் நான் போகலாம், ஏன்னா என் தம்பி கேடிஎம் வச்சுருக்கான், அதில் போனாலும் சர்வீஸ் எப்படி ஆகும் என்ன ப்ராப்ளம் ஆகும் என்னால் அவ்வளோ சீக்கிரம் நான் தனியாக இருந்தால் என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. யாருக்கிட்டும் கேட்டு தான் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எனக்கு கேட்கலாம் தேவையில்லை, எனக்கே தெரியும் இதுதான் ப்ராப்ளம் இதுதான் இப்படி, அதெல்லாம் எனக்கே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நான் ஏன் ராயல் என்ஃபீல்ட் சூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் எனக்கு தேவை அப்படின்னா எங்கேயுமே நான் அலைய தேவையில்லை, இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நான் ஈவன் ட்ரியம்பும் நான் ட்ரை பண்ணேன், ட்ரியம்பும் பார்த்தேன். ஆனால் வந்து இருக்கிற பட்ஜெட்டுக்கு வந்து அவ்வளோ என்னால் போக முடியும், என்னால் வாங்கணும்னு நினச்சா நான் வாங்கிடுவேன். ஆனால் வந்து வேணாம்னு தோணுது, இப்போதைக்கு இது போதும், இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் நான் ஃபியூச்சரில் வாங்கணும்னா எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் ஆல் வாங்க மாட்டேன் தான் தோணுது, வாங்குற மாதிரி இருந்தாலும் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஃபியூச்சரில் பார்க்கலாம் என்ன இதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல மாட்டேன் பைக்கே இவ்வளோ டிலே அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் பைக்கை வந்து இந்த ராயல் என்ஃபீல்ட் பைக்கை வந்து என்ன பைக் நான் சொல்ல, பைக் வந்து மார்ச்சில் நான் புக் பண்ணிட்டேன். மார்ச்சில் அவங்க புக் பண்ணும்போதே எனக்கு என்ன சொன்னாங்கன்னா 6 மந்த் வந்து கண்டிப்பாக வெயிட்டிங் பீரியட் ஆகும், இல்லைனா மினிமம் 3 மந்த்ஸ் ஆச்சு ஆகும்னு சொன்னாங்க. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன், என்ன என்னடா இது, ஒரே டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. நான் கேட்டேன் எனக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 1 மந்த்லேயே வேணும், ஏன்னா ரைட்லாம் நான் போகணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு அப்போல்லாம் தெரியாது இந்த கொரோனாலாம் வரும் இந்த மாதிரி போட்டு தாக்கம்லாம் தெரியாது. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப என்ன இது பண்ணாங்க, அவங்க சைட்லேருந்து சொன்னாங்க இந்த மாதிரி தான் விஷயம் போயிட்டு இருக்கு. ஏன்னா முன்னாடி BA6 வந்து புக் பண்ணவங்களுக்கு 6 மாதம் கழிச்சு தான் வந்துச்சு இந்த கொரோனா, அந்த கொரோனா முன்னாடி 2020 கொரோனா அதெல்லாம் முடிஞ்சு ஒரு 6 மாதம் 8 மாதம் 10 மாதம்லாம் கழிச்செல்லாம் கஸ்டமர் வாங்கியிருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சரி ஓகே நம்மளாம் எவ்வளோ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு, சரி ஓகே உங்களுக்கு எப்படி உங்களுக்கு எப்போ ஸ்டாக் வருதுன்னு தோணுதோ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீக்ஸ்லேயே வந்து ஃபோன் பண்ணாங்க. என்ன வந்து இது பண்ணவர் ஃபோன் பண்ணார், என்னை அட்டன் பண்ணவர் ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி ப்ரோ உங்களுக்கு வந்து பைக் வந்து வந்துருச்சு நீங்கள் வந்து எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் காசு வர வேண்டியது இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இந்த பைக்கை நான் வந்து வித் என்ன சொல்கிறது சேல்ஸ் பண்ணிட்டு தான் நான் அந்த பைக்கையும் நான் வாங்க போகிறேன் அப்படின்ட்டு. பார்த்தா இந்த பைக் நான் ஒன்றும் சேல்ஸ் பண்ணலை, ஏன்னா கடலாம் அந்த டைமில் வந்து க்ளோஸில் இருந்துச்சு அந்த டைமில், ஏன்னா அந்த டைமில் லாக்டவுனில் போட்டு அப்படின்னு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியல. நான் சொன்னேன்
எனக்கு இப்போதைக்கு முடியாது. நீங்க வேணா நெக்ஸ்ட் ஏதாச்சும் அப்டேட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி பண்றேன்னு சொன்னேன். திரும்பியும் ஒரு 2 வீக்ஸ்ல கால் பண்ணிட்டாரு, திரும்பியும் பைக் வந்திருக்கு, நீங்க ஓகே சொன்னீங்கன்னா இது மற்றபடி பேசிக்கலாம், இல்லைன்னா நான் வேற கஸ்டமர் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் சொல்லுங்க அப்படின்னாரு. ஒரு இதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், ஏன்னா ஸ்டாக் இருக்கு, ஏன்னா என்னை போல நிறைய பேர் வந்து புக் பண்ணியிருக்காங்க, சரி அவங்களுக்கும் வண்டி போகணும்ல அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டார். நானும் சரி ஓகே நீங்கள் கொடுத்துருங்க, நானே சொல்கிறேன் உங்களுக்கு, ஏன்னா இதுக்கப்புறம் வந்து லாக்டவுன் கண்டினியூஸாக போட ஆரம்பிச்சிருவாங்க, ஏன்னா அப்போ தெரிஞ்சிச்சு எனக்கு இதுக்கப்புறம் கண்டிப்பாக லாக்டவுன் கண்டினியூஸாக போட ஆரம்பிச்சிருவாங்கன்ட்டு. நான் ஓகே நீங்கள் சேல்ஸ் பண்ணிடுங்க, நானே வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்தா அன்னிலருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஃபோன் எதுவுமே வரல, அவங்களும் ஷாப்பு ஃபுல்லாக க்ளோஸு, என்னாலையும் போக முடியல. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஆனால் இன்ன வரைக்கும் ஸ்டாக் வரல. இன்னும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்லாம் கொஞ்சம் லாக்டவுன்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிட்டதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் ரொம்ப டைட் ஆகிடும் போல, அங்கே டைட் ஆகிடுச்சுன்னா ஸ்டாக்கு கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிடும். ஸ்டாக்கு கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளுக்கு அவைலபிள் இருக்கும், நம்மளுக்கான ஸ்லாட் அவைலபிள் இருக்கும், நம்ம போயிட்டு டெலிவரி எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து என்னோட பைக் வந்து சேல்ஸ் பண்ணணும், அந்த வேலையை பார்க்கணும். அந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இந்த சேல்ஸ் பண்ணுற ஷாப்லாம் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலை, அதுக்கெலாம் வந்து இன்னும் தளர்வுகள்லாம் கொடுக்கல இந்த லாக்டவுனில். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பைக்கை சேல்ஸ் பண்ணிவிட்டு அதில் வர காசு வந்து என்ன சொல்கிறது இனிஷியல் பே பண்ணிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து இஎம்ஐயில் தான் நான் கன்வெர்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து இப்போதைக்கு நான் என்ன சொல்றது இருக்கிற காசுல என்னால பண்ண முடியும், நெட் காசுல எடுக்க முடியும், ஆனா அப்படி பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் வர செலவுலாம் நிறைய பார்க்கணும், அதனால வந்து இஎம்ஐ பண்றது பெஸ்ட்னு எனக்கு தோணுச்சு. ஒரு 1 இயருக்கு நான் இஎம்ஐ போடலாம் அப்படின்னு இருக்கிறேன், 1 இயர்ல கண்டிப்பா முடிச்சிடறேன். எனக்கு தெரிஞ்சு 1 இயர்க்குள்ளவே நான் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணாலும் பண்ணிடுவேன், ஏன்னா கொஞ்சம் காசு வர வேண்டியது இருக்கு, அதெல்லாம் வந்துச்சுன்னா நான் ப்ரீ க்ளோஸ் பண்ணாலும் பண்ணிடுவேன். என்னன்னு தெரியல, நெக்ஸ்ட் வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா கண்டிப்பா வந்து என்ன சொல்றது பைக் டெலிவரி வீடியோவாக இருக்கும். இன் பிட்வீன் கேப்பில் நிறைய அப்டேட் வீடியோ ஏதாச்சும் இருந்தால் நான் கண்டிப்பாக போடுவேன். இன்னொரு விஷயம், என் ஃப்ரெண்டு வந்து ஒரு பைக் எடுக்கிறாரு, அந்த ஒரு டெலிவரி வீடியோவை நான் கண்டிப்பாக போடுறேன் சேனலில். நடுவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் பைக் புக் பண்ணது, ஏன்னா நிறைய பேர் நம்ப மாட்டீங்க என்ன இவன் சும்மா தான் சொல்லிட்டு இருக்கான் என்ன இதுன்ட்டு அப்படின்ட்டு. அதுலேயே கிளியராக நான் மென்ஷன் அதுலேயே கிளியராக காட்டியிருப்பேன், 10,000 வந்து நான் கட்டியிருக்கேன், அதெல்லாம் டிடெக்ட் பண்ணி தான் வந்து இனிஷியல் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன டேட்டில் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பேன். பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்ன சொல்ற டெலிவரி வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்கும், ஏன்னா வந்து என்ன கலருன்றது. கலர் பற்றி நான் வந்து சொல்லணும்னா வந்ததுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான கலரு, நான் என்ன பைக்குன்னு கூட சொல்ல, நீங்கள் பைக்கை கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி. வந்த கலர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான கலரு, அது என்ன கலருன்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணுவீங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து பைக்கே தெரியும். ஏன்னா நான் சொல்றதெல்லாம் ஒன்றுமேல உங்களுக்கு பைக்கே தெரியும், டியூப் டயர்னு சொல்லிட்டேன், ராயல் என்ஃபீல்ட் பிராண்டுன்னு சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது தெரியல, நீங்கள் பைக்கே கெஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், இதுக்கப்புறம் சஸ்பென்ஸ்லாம் போட்டு உடைக்க எதுவுமே இல்லை. பைக்கு பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா டெலிவரி இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சீக்கிரம் நடக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன், ஓகே பை.